அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய எம்பெருமான் விநாயகன் நமக்கெல்லாம் முழுமுதற் கடவுளானவர். எந்த ஆலயத்திலும் விநாயகனை வழிபடாமல் வேறு வழிபாடுகள் செய்வதில்லை. அனைத்து பூஜைகளுக்கும் முதற்கடவுளாக வழிபடப்படுபவர் விநாயகர். அந்த விநாயகர் வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர். தமிழகத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற பிரச்சாரம் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இப்போதும் சிலர் அது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்பர்களே, நாடு முழுவதும் இமயம் முதல் குமரி வரை, கட்சி முதல் காமரூபம் வரை மக்கள் உற்சாகமாக கொண்டாடும் பண்டிகை திருவிழா விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி நன்னாளில் இந்துக்கள் ஜாதியை மறந்து, இனத்தை மறந்து, மொழியை மறந்து, ஏற்றத்தாழ்வுகளை அனைத்தையும் விட்டு ஒன்றாக தெருக்களில் சிலைகளை வைத்து ஆடி பாடி பூஜைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இனங்களை மறந்து, மொழிகளை மறந்து, ஹிந்து என்ற பெயரால் இவர்கள் ஒன்றுபடுவதை விரும்பாத சிலர் விநாயகர் வட இந்திய கடவுள். அவரை நீங்கள் தமிழகத்தில் கும்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவர் பாதாவியிலிருந்து வந்தவர் என்ற பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். இதை குறித்து இந்த பதிவில் நாம் சிந்திப்போம். அதற்கு முன்னால் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். ஒரு பிரபல அரசியல் கட்சியின் தலைவரான மூத்த தலைவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் விநாயகர் வாதாபியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர். நரசிம்மவர்ம பல்லவனின் தளபதி ஆகியிருந்த பரஞ்சோதி வாதாபி மீது படையெடுத்து வாதாபியை வென்று புலிகேசியை தோற்கடித்தவன் அங்கிருந்து வரும்போது கொண்டு வந்த பொருட்களில் விநாயகர் சிலையையும் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரப்பட்ட விநாயகர் சிலைதான் இங்கு வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதற்கு முன்னால் விநாயகரை பற்றி தமிழகத்துக்கு எந்த அறிவும் இல்லை. விநாயகர் வாதாபியிலிருந்து தமிழகத்துக்கு குடியேறியவர் என்று கூறினார். இதை இன்றும் அவரது ஆதரவாளர்கள் அவரது தொண்டர்கள் மீண்டும் 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 பேசி வருகிறார்கள். இதற்கு ஆதாரமாக கர்நாடக சங்கீதத்தில் வருகின்ற வாதாபி கணபதிம் பஜே என்ற பாடல் வரியை சுட்டிக்காட்டுகிறார்கள் தங்கள் வாதத்திற்கு ஆதரவாக. ஆனால் பரஞ்சோதி இவர்கள் கூறுகின்ற இந்த பல்லவனின் தளபதியாக இருந்த பரஞ்சோதி பிறந்தது திருச்செங்காட்டாங்குடி என்ற ஊர். இது தமிழகத்தின் நன்னிலம் திருமருகல் அருகே அமைந்துள்ளது. கஜமுகாசுரனை விநாயகர் மாய்த்த போது அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் அப்பகுதியில் முழுவதும் பரவி அந்த பகுதியை முழுவதும் சிகப்பு நிறமாக மாற்றியதாம். இதனால் அந்த பகுதிக்கு செங்காடு என்று பெயர் வந்ததாம். அங்கு மக்கள் வாழ ஆரம்பித்தவுடன் செங்காட்டங்குடி என்றாகி இது விநாயகருடன் தொடர்புடையதால் மரியாதையும் சேர்ந்து திருச்செங்காட்டங்குடி என்று ஊருக்கு பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். கஜமுகாசுரனை வீரனாகிய கஜமுகாசுரனை மாவீரனாகிய கஜமுகாசுரனை கொன்றதனால் தனக்கு ஏற்பட்ட வீரகத்தி தோஷத்தை தீர்ப்பதற்காக விநாயக பெருமான் அந்த ஊரில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து வழிபட்டாராம். அதனால் இந்த பகுதியில் அமைந்துள்ள கோயில் கணபதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் பரஞ்சோதி பிறந்த ஊரே கணபதியுடன் தொடர்புடைய ஊர். அப்படி இருக்க அவர் வட இந்தியாவிலிருந்து வாதாபியிலிருந்து பிள்ளையாரை கொண்டு வர வேண்டிய எந்த தேவையும் எடவில்லை. தமிழ் புலவரான ஔவையார் விநாயக ரகவலை பாடியுள்ளார். சீத களவ செந்தாமரைப்பூ என்று ஆரம்பிக்கிறதே இந்த விநாயக ரகவலை எழுதியவர் நம்முடைய தமிழகத்தின் ஔவையார், பண்டைய கால புலவர். ஆக தொன்று தொட்டிய தமிழகத்தில் விநாயகர் வழிபாடு இருந்து வருகிறது என்பது இதிலிருந்து திண்ணமாகிறது. சரி, அப்படி என்றால் வாதாபி கணபதி என்ற வார்த்தை எப்படி உருவானது? வாதாபிக்கும் கணபதிக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுவது இயற்கை. அகஸ்திய மாமுனிவர் விநாயகர் மீது தீராத அன்பு கொண்டவர். விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வந்தவர். அந்த காலத்தில் இரண்டு அரக்கர்கள் இருந்தார்கள், வாதாபி இவ்வலன் என்று ரெண்டு பேர். இவர்கள் நேரடியாக போர் புரியாமல் நயவஞ்சமாக ரிஷிகளை கொன்று தின்பது வழக்கம். பல்வேறு சக்திகளை பெற்றிருந்த இவர்களுக்கு மனித மாமிசம் என்பது மிகவும் பிடித்தமான ஒன்று. அதுவும் வேதங்களை சொல்லி, வேதங்களை படித்து, வேதங்களை கேட்டு, வேதத்துடனேயே வாழ்கின்றவர்களை கொன்று உண்பது என்பது அவர்களுக்கு ஒரு ஆனந்தம். இதில் இவர்கள் இருவரும் பல்வேறு சக்தியை பெற்றவர்கள். மூத்தவனான இவ்வரன் ரிஷிகளின் வீடுகளுக்கு செல்வான். அவர்களுக்கு பணிவிடைகள் செய்வான். அவர்களின் காலை அமுக்குவது, உணவு கொடுப்பது என்று எல்லா பணிவிடைகளும் செய்து அவர்கள் மனதில் இடம் பிடித்து விட்டு எங்கள் வீட்டிற்கு நீங்கள் விருந்து உண்ண வர வேண்டும் என்று அழைப்பான்.
அவனது பணிவிடையில் மகிழும் ரிஷிகளும் அவனது வீட்டுக்கு விருந்துக்கு செல்ல சம்மதிப்பார்கள். இவ்வளன் வீட்டிற்கு வந்து தன்னுடைய சகோதரன் பாதாபியை மாமிசம் என்று தெரியா முடியாத அளவுக்கு சுவையாக சமைத்து வைப்பான். அந்த ரிஷிகள் துறவிகள் அவரது வீட்டுக்கு வந்து உணவருந்தும் போது இந்த வாதா சமைத்து வைத்திருக்கும் வாதாபியை அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் தம்பி வெளியே வா என்று இவ்வளன் அழைப்பான். ஆடு வடிவம் எடுத்து தன் கொம்புகளால் அந்த ரிஷியின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வாதாபி வெளியே வருவான். இறந்து கிடக்கும் ரிஷி அல்லது முனிவரை இவர்கள் இருவருமாக உண்பார்கள். இது இவர்களது வழக்கம். அதே போல அகஸ்தியரையும் சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்த இவ்வளன் ஒரு பிராமணனாக வடிவம் எடுத்து அகஸ்தியரின் வீட்டுக்கு வருகிறான். அகஸ்தியருக்கு பணிவிடைகள் செய்கிறான். அகஸ்தியருக்கு அவன் பக்தியில் மெச்சிய அகஸ்தியர் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இவனும், தாங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்து உண்ண வர வேண்டும், அதனால் தான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று கேட்கிறான். அதை ஏற்றுக்கொண்ட அகஸ்தியர் இவலனின் வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுகிறார். இவலன் வழக்கம் போல பாதாபியை சமைத்து அகஸ்தியருக்கு பரிமாறுகிறார். அகஸ்தியர் என்ன என்று தெரியாமல் உண்டு விட்டார். உள்ளே உணவு சென்றவுடன் வழக்கம் போல் இவ்வளன் தம்பி வெளியே வா என்று அழைத்தான். விநாயகரின் கருணையால் உண்மையை உணர்ந்து கொண்ட அகஸ்தியர் தன் வயிற்றில் கையை வைத்துக் கொண்டு வாதாபி ஜீரணோ பவா என்று சொன்னார். உள்ளே இருந்த அகஸ்திய வாதாபி ஜீரணமாகி விட்டான் விநாயகர் அக்கருணையால். இதனால் தம்பி ஜீரணித்து இறந்து விட்டதை அறிந்த கோபம் கொண்ட இவலன் அகஸ்தியரை தாக்க பாய்ந்தான். ஆனால் அகஸ்தியர் தற்பைக்குள்ளே எடுத்து மந்திரம் சொல்லி அஸ்திரமாக்கி அவன் மீது செலுத்தி அவனையும் வதம் செய்தார். ஆக விநாயகர் அருளுடன் வாதாபி அழிக்கப்பட்ட காரணத்தினால் அவருக்கு வாதாபி கணபதி என்று பெயர் வந்தது. வாதாபி என்ற ஊரில் அவருக்கு கோயிலும் இருக்கிறது. இதிலிருந்து அவர் பாதாபி கணபதி என்று அழைக்கப்படுகிறார். பாதாபி கணபதியும் பஜே கீர்த்தனையை எழுதியவர் சங்கீதமு மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர். இவர் திருவாரூர் ஆலயத்தில் உள்ள பாதாபி கணபதி என்ற மூர்த்தியை குறித்து பாடியதுதான் இந்த பாடல். பரஞ்சோதியின் வரலாற்றுக்கு ஆதாரமாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் பரஞ்சோதி வாதாபியிலிருந்து எதையெல்லாம் கொண்டு வந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். அதில் விலை உயர்ந்த நமவமினி மணிகள், பொற்குவியல், யானைகள், குதிரைகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்து மன்னன் முன் குவித்தார் பரஞ்சோதி என்று குறிப்பிடப்படுகிறது. பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்ன எண்ணில கவர்ந்தே இகலரசன் முன்குணர்ந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் விநாயகர் சிலை கொண்டு வந்ததாக குறிப்பு எதுவுமே இல்லை. இவர்களுக்கு மட்டும் எங்கிருந்து இப்படிப்பட்ட குறிப்புகள் கிடைக்கிறது என்பதும் தெரியவில்லை. சரி, வாதாபியிலிருந்து விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டதாக கல்வெட்டு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியும் எதுவும் இல்லை. நண்பர்களே, நம் மனதில் நம் இறை வடிவங்கள் குறித்த சந்தேகத்தை எழுப்பி குழப்பம் விளைவிக்க திட்டமிட்டு நடக்கும் வேலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரை இறைவன் ஒருவனே. அவன் எங்கும் நிறைந்தவன், அனைவருக்கும் பொதுவானவன். நான் சிவபெருமானை வழிபடும் போது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று வழிபடுகிறோம். அறுத்தவரி எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று கூறுகிறோம். அதனால் நம்முடைய இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன். வட இந்தியா, தென்னிந்தியா, உலகம் எங்கும், ஆசியா கண்டம் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் உலகனைத்துக்கும் பொதுவானவர். லோகா சமஸ்தா சுகினோ.